தமிழ்நாடு முழுவதும் 500 மது கடைகள் இன்று முதல் மூடப்பட்டுள்ளன. சென்னையில் மட்டும் 61 கடைகள் மூடப்படுகின்றன. அரசின் இந்த நடவடிக்கைக்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதுபற்றி நமது செய்தியாளர் சண்முகப்பிரியன் வழங்க தகவல்களை கேட்கலாம். சண்முகப்பிரியன், இத்தொடர்பான விவரங்கள் என்ன? தமிழ்நாடு முழுவதும் இயங்கி வரக்கூடிய சில்லறை விற்பனை மதுபான கடைகளில் 500 மதுபான கடைகள் இன்றைய தினம் முதல் மூடப்படுவதாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 500 கடைகளுடைய பட்டியல் என்பது ஏற்கனவே தயார் செய்யப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம்தான் இது தொடர்பான அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஆக இருந்த கடைகள் என, நீண்ட காலமாக பொதுமக்கள் அடைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்த கடைகள் உள்ளிட்ட கடைகளில் பட்டியல் என்பது தயார் செய்யப்பட்டு அவற்றிலிருந்து 500 கடைகள் முதல் கட்டமாக மூடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இன்றைய தினம் முதல் இந்த 500 கடைகளுமே திறக்கப்படாது, வழக்கம் போல் இயங்காது என தெளிவாக அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னையில் மட்டும் 3 மண்டலங்கள், அதாவது தெற்கு மண்டலம், மத்திய மண்டலம் மற்றும் வடக்கு மண்டலம் என 3 மண்டலங்களிலும் சேர்த்து 61 கடை தினம் முதல் மூடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்றுதான் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் உட்பட்ட மண்டல வாரியாக கடைகள் என தேர்வு செய்யப்பட்டு மொத்தம் 500 கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய அருகே இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடை, ரயில் நிலையம் அருகே பொதுமக்கள் தினந்தோக்கி வழித்தடத்தில் இருக்கக்கூடிய 3 கடைகளில் 2 கடைகள் நிரந்தரமாக மூடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கடைகளின் அருகே குடியிருப்பு பகுதிகள் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. மேலும் இந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் சென்று வரக்கூடிய, இது மட்டும் இல்லாமல் குடியிருப்பு பகுதிக்கு இந்த கடைகளை மூட வேண்டும் என இந்த பகுதி மக்கள் தொடர்ச்சி முன்னெடுத்ததும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறாக இதன் போன்றுதான் பொதுமக்கள் கோரிக்கைகள் வைத்ததை ஏற்று பொதுமக்கள் வேண்டுகோளுக்கு ஏற்ப இயங்கி வந்திருந்த கடைகள் என்பது அடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது மயிலாப்பூர் இந்த குறிப்பிட்ட பகுதி மட்டும் 3 கடைகள் இயங்கக்கூடிய சூழலில் அவற்றில் 2 கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் இதுபோன்று தமிழ்நாடு முழுவதும் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய 500 கடைகளிலும் இன்றைய தினம் முதல் விற்பனை நடைபெறாது எனவும் தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த குறிப்பிட்ட கடைகளில் ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மதுபான ஸ்டாக் மற்றும் உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் இன்றைய தினமே வெளியேற்றப்படும் எனவும் பொதுமக்களுக்கான செய்தியாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது போன்ற கடைகள் தற்போது மூடப்பட்டிருப்பதற்கு இந்த குடியிருப்பு பகுதிகள் அருகே வசிக்கக்கூடிய பொதுமக்களிடையே வரவேற்பு என்பதும் கிடைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் இது போன்ற குடியிருப்பு பகுதிகள் அருகே இயங்கக்கூடிய கடைகள் என்பது பொதுமக்களுக்கு இடையூறை ஏற்படுத்தும் விதமாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் சென்று வரக்கூடிய வழித்தடத்தில் இயங்கக்கூடிய கடைகள் என்பதனால்தான் பொதுமக்களுக்கு பெரும் இடையூறாக இருப்பதாக தெரிவித்திருந்தாங்க. தற்போது இந்த குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த கடைகள் அடைத்திருப்பதற்கு வரவேற்பு அளித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போது இந்த கடை ரொம்ப நாளாக மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம்லாம் இந்த மக்கள் பண்ணிட்டு இருந்தீங்களே, இப்போ இந்த 2 அப்படியா, இப்போ இந்த கடை 2 கடை மூடி இருக்காங்க உங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த கடை மூடி இருக்காங்கல்ல, இதனால உங்களுக்கு இப்போ என்ன மாதிரியான சிரமங்கள், அதாவது பிரச்சனைகள்லாம் சரியாகும்? சராசரியாக தமிழ்நாடு முழுவதும் 5300 கடைகள் என்பது இயங்கி வரக்கூடிய சூழலில் தான் முதற்கட்டமாக 500 கடைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மூடப்படுவதாக பட்டியலும் வெளியிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடைகளில் இருக்கக்கூடிய பொருட்களை வெளியேற்றக்கூடிய பணிகள் என்பது இன்றைய தினமே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.